எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான கடைசி டேட்டுமே முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும், ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்குறது, எப்போ வரும் நமக்கு, நம்ம எப்படி பார்த்துக்கிறது, ஸோ ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ் மூலிமா வருமா, இல்லை மெயில் மூலிமா வருமா, இல்லை வெப்சைட் மூலிமா பார்க்கணுமா அப்படின்ற நிறைய பேரோட டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றின தகவலையும், அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் லிஸ்ட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன, ஸோ இதை பற்றின தகவலையும், அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து நேம் கரெக்ஷன் இருக்குது, சில பேருக்கு வந்து மார்க் கரெக்ஷன் இருக்குது, சில பேர் போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணுறதுலேயே கரெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கரெக்ஷன்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பக்கில் கேட்குறீங்க. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் கிடைக்குமன்றது தான், இந்த மாதிரி நிறைய பேர் நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிசல்ட் வந்து எப்போ வரும், என்றைக்கு டேட்டில் வரும்ன்றதையும் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும், நம்ம என்னென்ன கொண்டு போகலைன்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின முழு தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையுமே இந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான்றதுனால நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி இது வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கு எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்து கொண்டு போய் சேருங்க. ஸோ அவங்களே உங்களுடைய பொறுப்பு ஓகேங்களா. ஸோ ஐ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட் எப்படி வரும்ன்றதை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரிசல்ட் வந்து லிஸ்ட்டுனா 1, 2, 3, 4, 5, 5, 6 லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறாங்களே. ஸோ அது வந்து எதுக்கு ரெடி பண்ணுறாங்க, இது வரைக்குமே அந்த மாதிரி லிஸ்ட்லாம் எதுக்குமே ரெடி பண்ணுறது இல்லையா, இந்த மாதிரி எல்லா க்வெஸ்சனுக்குமே நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா. சரி ஓகே, வாங்க நம்ம வந்து வீடியோ போகலாம் ஓகே. ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா எல்லாருமே. ஸோ இப்போ வந்து ரிசல்ட் வந்து போன இயர்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ 2021 பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் வந்தது. 2021 வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் 2022 வந்து 15 நாள்லேயே ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ 2023 வந்து பார்த்திங்கன்னா எப்போ சொல்லியிருக்காங்க, எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதுலேயே டிக்ளரேஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், படித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அது என்னென்னா ஃபிப்ரவரியிலேயே ஓகேங்களா, ஃபிப்ரவரியில் 3வது வாரம் 4வது வாரத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவோன்றதை தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதில் ஓகேங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா தான் வருன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையில் இருக்கிற சில மெம்பர் நம்மளுடைய நண்பர்களை கேட்டு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்தெந்த போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல எஸ்எம்எஸ் மூலிமா ரிசல்ட் வந்து வரும். நீங்கள் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்வே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும் ஓகேங்களா. உங்களோட வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் லெட்டர் வரும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கை அப்ளை நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்எம்எஸ் மூலிமா வந்தது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெட்டர் மூலிமா எழுத்துப்பூர்வம் பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க, உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து அனுப்புவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த அட்ரஸில் வந்து அவங்க கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக அனுப்பிச்சின அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா
அந்த அட்ரெஸ்ஸு கரெக்டாக வந்து வருவாங்க, அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டில் எஸ்எம்எஸ் மூலிமா வரும், அதுக்கடுத்து மெயில் மூலிமா வரும், அதுக்கடுத்து வெப்சைட் மூலிமா நம்ம வந்து பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கவர் லெட்டர் மூலிமாவே ரிசல்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன கொண்டு போகணுன்றது இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் நான் சொல்லிடுறேன். ஸோ அது என்னன்றதை ஃபஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியம் வந்துருச்சு, நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் கொண்டு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும் அப்படின்றது நிறைய பேரோட டவுட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து அதை பற்றி சொல்ல போகிறேன். என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகணும், அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்களுடைய கவர் லெட்டர், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும் இல்லையா வீட்டுக்கு. ஸோ அந்த லெட்டர் வந்து இம்பார்ட்டன்ட், மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் நீங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்துறோம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்லேயே சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன லெட்டர் நீங்கள் வந்து என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரோன்றதை எல்லாமே கிளியராக கொண்டு போகணும். ஸோ அதில் வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் மாறும், ஓகேங்களா? இப்போ வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கொண்டு சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. ஓகேங்களா? மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் 3 போஸ்டிங்குமே வெவ்வேறுமான லெட்டர் வந்து கண்டிப்பாக வந்து சான்றிதழ்கள் எல்லாமே மாறும், சர்டிஃபிகேட்லாம் அதிகத்த மாதிரி மாறும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து இதெல்லாம் கொண்டு போகணும். ஸோ அது எல்லாமே மஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? மஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களே கவர் லெட்டர், இது மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து ரிசல்ட் வந்து எப்படி வந்துச்சு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து வந்த உடனே என்னென்ன கொண்டு போகணும் தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து ரிசல்ட் வந்து 2, 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறாங்களே, எதுக்கு அதை ரெடி பண்ணுறாங்கன்றத நிறைய பேரோட டவுட் இருக்குது. ஓகேங்களா? எந்த துறையிலையுமே இந்த மாதிரி வந்து வரதில்லையே, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் மட்டும் பார்த்திங்கன்னா எதுக்கு இவ்வளோ அனுப்புகிறாங்க அப்படின்றது நிறைய பேர் டவுட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 3000 வேகன்சி இருக்குது இல்லையா, 3577 வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக வந்து 3000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டாப் மோஸ்ட்டாக மார்க் எடுத்துருக்கும் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3177 பேருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன் போக மாட்டாங்க, எனக்கு வந்து வேலை வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து ஸ்கூலே முடிச்சிருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, நான் வந்து தெரியாமல் அப்ளை பண்ணிட்டு தெரிஞ்சு அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து இப்போ வந்து இந்த வேலைக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3000 பேருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்னும் 2000 பேருக்கு வந்து தேவைப்படுது, ஆளுங்க தான் தேவைப்படுது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாவது லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ரெண்டாவது லிஸ்ட்டில் அதுக்கு கீழே மார்க் எவ்வளோ யாரெல்லாம் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அந்த 2000 திருப்பி ரெண்டாவது லிஸ்ட்டாக அனுப்புவாங்க. அந்த 2000 லிஸ்ட்லேயே இது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து போக மாட்டாங்க, சில பேர் வந்து வேணாம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி திரும்பவும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 இந்த மாதிரி வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த 3177 வேகன்சி வந்து ஃபில் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா 2022 மொத்தம் டோட்டலாக 7 லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 7 லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ அதுக்கு தான் நான் சொல்கிறது, எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து லக்கில் கிடைக்கிறது. சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ரிசல்ட் வந்து இப்படி தான் வரப்போகுது. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகுமா ஆகாதா, என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேரோட டவுட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. சில பேர் மார்க் கரெக்ஷன் இருக்கும், நேம் கரெக்ஷன் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இருக்கும், ஆதார் நம்பர் வந்து கரெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போஸ்டிங் வந்து மாற்றி நான் அப்ளை பண்ணிட்டேன், அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டு போவீங்க இல்லையா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க இல்லையா. அப்போ வந்து ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எதுவுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களை மெயினான ரீசன் எது ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன கொண்டு வர சொல்கிறாங்களோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணும், அப்படி கொண்டு போகலன்னு தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட். எல்லாருமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வீடியோவை ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நம்மளுடைய ஒரே சேனலில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல்
லைக் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் இந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து, ஓகேங்களா? ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குடியே, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் ஒன்றுக்கு வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 டேட்டில் வந்து வரப்போகுது, சரிங்களா? ஸோ எல்லாருமே தெரியும். ஸோ 25 டேட்டில், ஓகேங்களா, மூணாவது வாரம், இப்போ வந்து மூணாவது வாரத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.